அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து நார்மலாக ஆப்ரேஷன் முடிஞ்சவங்களுக்கு ஈஸியாக வெயிட் இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு நம்ம சில உணவுகள் அவாய்ட் பண்ணணும், சில சீக்கிரமாக சரியாகிறதுக்கு சில உணவுகள் சேர்த்துக்கணும். அது எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும்னு உணவு மாதிரி பட்டியல் சொல்கிறேன். இப்போ காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் ஜீரக தண்ணி, தண்ணியில் ஜீரகம் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது ஒரு டம்ளர், 250 ml வாட்டர் ப்ளஸ் வந்து 4 ஆல்மண்ட்ஸ், 4 பாதாம் சாப்பிடணும். இதை எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு டம்ளர் பால், கொழுப்பு நீக்கப்பட்ட சர்க்கரை கம்மியான பால் எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வந்து இந்த இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி நார்மலாக எடுக்காமல் கொஞ்சம் இந்த ராகி கம்பு இதில் செஞ்ச உணவுகள் 2 இல்லைன்னா 3, அதுக்கு மேலே வேண்டாம். தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி அது எடுத்துக்க வேண்டாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 11 மணி அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் காய்கறி சூப்பு, மோர், இளநீர், முளைக்கட்டி வச்ச பயிர், சுண்டல், முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரை சூப்பு வாரத்தில் 2 லிருந்து 3 நாள் நம்ம சேர்த்துக்கலாம். மதிய உணவு சிறுதானிய உணவுகள் 1 கப்பு, கூட வந்து நிறைய காயும் கீரையும் சேர்த்துக்கங்க. கிழங்கு வகைகள் வேண்டாம், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகள் தவிர்க்க வேண்டும். சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. ஒரு மறுபடியும் 4 மணிக்கு ஒரு டம்ளர் பால், கொழுப்பு நீக்கப்பட்ட பால், சர்க்கரை ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம், சர்க்கரை இல்லாமையும் எடுத்துக்கலாம். கூட வந்து முளைக்கட்டி வச்ச பயிர் அப்படி இல்லைன்னா சுண்டல் சேர்த்திக்கலாம். நைட்டு சப்பாத்தி, கோதுமை தோசை, கோதுமை உப்புமா இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். கூட வந்து பன்னீர், சோயா இதில் செஞ்ச கிரேவி, மஷ்ரூம் கிரேவி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜீர்ணமாகறதுக்கு தொந்தரவு இருக்கிறவங்க வந்துட்டு சோயா வந்து நைட்டு சேர்த்திக்க வேண்டாம். சோயா பன்னீர் வந்து நைட்டுக்கு சேர்த்திக்காமல் காலை உணவோடு சேர்த்திக்கலாம். காலையிலையும் மதியமும் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது, கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் தூங்கணும். எடுத்துக்கிற உணவை நல்லா மென்று நிதானமாக சாப்பிடுங்க, அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது. Thank you.